ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ 8 பேப்பர் 2க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ சயின்ஸுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ சயின்ஸ் வந்துட்டு 7 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் எதுவுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, 7 டேஸ் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க, அதே போல் சயின்ஸுமே வந்து ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ இப்போ சயின்ஸ் மேக்ஸிமம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. எக்ஸாமில் டைரெக்டாக போயிட்டு எழுதுறது, நம்ம எப்படி படித்தாலும் நமக்கு எக்ஸாம் வரா, இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம ஏன் அதை படிச்சுக்கிட்டு அப்படின்ற மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து அந்த மனநிலைமை அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தவறு. இப்போ சயின்ஸ் வந்துட்டு நீங்கள் படிக்காமல் போயிட்டு எழுதுறதுக்கும், படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 70% 80% தெரியுதுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஒன்றுமே தெரியாததுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன்னா சயின்ஸுங்கிறது நம்மளுக்கு லைஃப் லாங் வரைக்கும் நம்ம கூட வர்றது தான் சயின்ஸ். ஸோ இதை வந்துட்டு தெளிவாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ 7 டேஸ் நம்ம பிளான் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ் வந்து 6th to 8th வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6th to 8th வரைக்கும்னாக்கா நம்ம 9th 10th தான் முக்கியம், ஏன்னா அதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. 6th to 8th வந்து நல்லா தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் 9th 10th தெளிவு பண்ணுங்கள். இப்போ பேசிக்லேருந்து போயிடுங்க, நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து 10th வரைக்கும் போயிடுங்க. ஈஸியாக இருக்கிறதுலேருந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறத நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 6ஆவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ 7 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ண வேண்டியது 6ஆம் வகுப்பை ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கணும், ஒரு பென் ஒன்று வாங்கிக்கணும். இது ரெண்டும் வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? என்னோடய தோழி வந்து ஒரு ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு இல்லம் தேடிய கல்வியில் வந்து வேலை பார்க்குறாங்க. மந்த்லி சேலரி அதுக்கு 1000 ருபீஸ் தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் வந்துட்டு எனக்கு நீங்கள் சேலரி போட்டிருப்பாங்க, நான் போயிட்டு நோட்டு வாங்கிட்டு வரணும், நோட்டு பேனை வாங்கிட்டு வந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்துட்டு போயிட்டு என்கிட்ட தான் அன்றைக்கி சொல்லிவிட்டு, என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு பண்ண வேலை இந்த 1000 ரூபாய் எடுத்து அவங்க நோட்டு பேனை வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க, சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க வந்து குரூப் 4லையுமே ஒரு நல்ல மார்க், 160 எபவ் வாங்கிட்டாங்க. அதே போல் பேப்பர் 1லேயும் 10th paper 1லையுமே 100 எபவ் மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்லா வந்து மார்க்கும் நல்ல மார்க்கும் வாங்க முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ஒரு மட்டி நோட்டு வாங்கிக்கிங்க, எழுதி பக்கத்து ஒரு பேனாக வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிறீங்க அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு அந்த நோட்ஸை வந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். தெரியாத பகுதிகளை ஹின்ஸ் எடுத்துங்க. ஹின்ஸ் நம்மளுக்கு மறக்குது இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதை ஹின்ஸ் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடிக்கடி எடுத்து அந்த ஹின்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே மறக்காது. ஸோ 6ஆம் வகுப்பை முதல் நாள் வந்து 6ஆம் வகுப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? 2ஆவது நாள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 7ஆம் வகுப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதே போல் எழுதி பாருங்கள், நோட்ஸை எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சொன்ன மாதிரி படிக்கும் பொழுதே கை வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதுறதுக்காக தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ படிக்கிறீங்க, ஒரு வார்த்தை படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை ஸ்பீடாக போயிட்டு இருக்கணும், எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 3ஆவது நாள் வந்து நீங்கள் 8th ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 4ஆவது நாளும் 5ஆவது நாளும் 9th ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால 2 நாள் எடுத்துக்கோங்க. 6ஆவது நாளும் 7ஆவது நாளும் 10th ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ 7 நாளும் பிளான் பண்ணி படிங்க. இது வரைக்கும் சயின்ஸ் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 7 நாள் உங்களுக்கு போதும். ஸோ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு முக்கியம் ஹின்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எழுதி பார்க்குறது, இது ரெண்டும் தான் முக்கியம். இதை வந்து மறக்காமல் செய்யுங்க. இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு போய் நீங்கள் அதாவது படிக்காமல் இது வரைக்கும் சயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஷினை ஒரு கொஷினை பாருங்கள். எதுவுமே சரியாக தெரியாது, 1 or 2 questions உங்களுக்கு பேசிக்காக ஞாபகம் இருக்கிறது தெரியும், சரிங்களா? படித்து முடிச்சுட்டு கொஷின் பார்க்கக்குள்ள நிறைய நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும், நிறைய நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்துட்டு எனக்கு மைண்டு சரியில்லை, நான் வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒன்றியும்னு சொல்கிறேன். உங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா உங்கள் மைண்டு எப்படி சரியாகும்னா, நான் புக்கு எடுத்து ஒரு பக்கம் படிச்சுட்டா என்னோட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனநிலையை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மனநிலை எனக்கு மனசு சரியில்லை அதனால் படிக்க முடியலன்னு யாரும் சொல்லாதீங்க. மனசு எனக்கு சரியில்லை, நான் என் புக்கை எடுத்து படித்தேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணி படிங்க, லைக் பண்ணி படிங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பக்கம் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏ, நம்மளுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம அப்போது சிறு வயதில் படித்தது, இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருந்தது, இப்போ நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க படித்தவங்க எல்லாருமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி லவ் பண்ணி படிங்க, சரிங்களா?
மைண்டு சரியில்லை அப்படின்னா புக் எடுங்க, போயிட்டு ஜாலியாக படிங்க, எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இறுதி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இனிமேல் வேக்கண்ட்டுங்கிறதே கிடையாது, இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேலே நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, இதுலேயே நான் வந்துட்டு நான் எல்லாமே செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்லேயே செலக்ட் ஆகிடுவேன்ட்டு மைண்டை செட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்மளும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் டெட் சம்மந்தமாக எல்லா விஷயமுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.